வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையலுங்க. பிரண்டையில் வந்து என்ன மருத்துவ பலன்கள்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நல்லதுங்க பிரண்டை சாப்பிட்றது, வந்து கால் கை முட்டு வலி, அப்புறம் வந்து தொப்பை வத்துறதுக்கு, வாயுவுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. வாயு வந்து அண்டவாயு மூலவாயுன்னு சொல்லுவாங்க, அந்த வாயுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இதை பண்ணி சாப்பிட்டுவாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அக்னி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க திறந்தா வாங்க, வீடியோக்கள் வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராகட்டு. நம்ம பிரண்டை ஆஞ்சிட்டு வந்தாச்சு. இது எங்கள் வீட்டுக்கு நேரம் கீழே தான் கிடக்குங்க. அந்த பிரண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். இதை எப்போ துவையல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வரமிளகா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, இதை பொன் நிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சு. பிரண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு வருங்க, நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கலைன்னா உங்களுக்கு ஊறல் எடுத்துடும் நாக்கு. நல்லா வதக்கியாச்சு. இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம். மூணு பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாதுங்க உங்களுக்கு துவையல். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லதுங்க இதை சாப்பிட்றது. அடிக்கடி பண்ணி சாப்பிட்டுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி சாப்பிடுங்க. இப்போ ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சாச்சுங்க. இது ஒரு தாளசம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லது. கொஞ்சோண்டு கடுகு வந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா பொறிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா விழுதை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.